இன்றைக்கி ஒருத்தரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருமே இல்லை, உலகினுடைய சக்தி வாய்ந்த முதலீட்டாளர் வாரன் பஃபட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் பணம் சம்பாதிச்சு யார் நம்பர் ஒன்னாக இருக்காங்கங்கக்கூடிய போட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அன்றாட தேவைகளாக இருக்கட்டும், ஆடம்பர தேவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பொதுவான தேவை பணம் மட்டும்தான். அந்த பணத்துக்கு நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு திருப்தியாக இருக்கா, நம்ம தேவைகளை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையாது. சரி, நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கான முழு வருமானத்தையும் நம்ம வாங்குறோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இழுத்து பிடிச்சி நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் எப்படி பணக்காரங்களாக ஆகிட்டே போகிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளே என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சாலும் நாம் அதை செய்கிறது கிடையாது, அதுதான் நம்மளுடைய பிரச்சனையும் கூட. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளும் வரணும் அப்படின்னா நமக்காக நிறைய உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். இங்கே உழைக்காம யாரும் மேலே வர முடியாது. அப்படி கடுமையாக உழைச்சு ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்த ஒரு பெரிய மனுஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் முடிசூட மன்னன் ஒருத்தர் இருக்கார். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அவர் தான் இந்த உலகத்தோட நம்பர் ஒன் இன்வெஸ்டர், முதலீட்டாளர். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நிலைமைக்கு இந்த உலகத்தோட ஆறாவது மிகப்பெரிய பணக்காரரும் கூட இவர் தான். இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய வாரன் பஃபெட். அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய இளமை காலத்தை பற்றி பார்க்கலாம். வாரன் பஃபெட் ஆகஸ்ட் 30, 1930 அமெரிக்காவோட ஒமாஹா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர். அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்த வாரனுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் வாரன் பஃபெட்டுக்கு அதிகம். இவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர் பிறந்தப்போ பெரிய பணக்காரர் எல்லாம் கிடையாது. அவங்க புவர் ஃபேமிலி தான், அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்னோட 35 ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன், என் குடும்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அப்ப இருக்காது, அதை நான் டோட்டலா மாத்திடுவேன்னு சொன்னாரு வாரன் பஃபெட். அந்த சபதத்தை அவரோட வாழ்க்கையில நிறைவேற்றியும் காட்டியிருக்காரு. ஆரம்பத்தில் அவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அவரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சின்ன வேலைகள் செய்யறதே அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கோம். நானெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் போய் இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பார்த்து குறைவான சம்பளத்தை எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய இடத்துக்கு வந்து எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு தான் பெரிய ஆளாக வந்திருக்காங்கக்கூடிய உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையும் அசிங்கம் கிடையாது, நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம்ட்டு நம்ம பெருமையாக சொல்லணும். சரி, இப்போ பஃபெட் வாழ்க்கைக்கு வருவோம். அவர் செஞ்ச இந்த சின்ன வேலைகள் மட்டும் அவர் வாழ்க்கையை மாற்றாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பஃபெட் தன்னோட கனவுகளை பெருசாக உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் கால் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே, இப்போ வாரன் பஃபெட்டினுடைய ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். புத்தகம் படிக்கிறது வாரன் பஃபெட்டோட முக்கியமான ஹேபிட். நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, புத்தகங்கள் நிறைய படிங்க, அதுதான் உங்களை செதுக்கும் அப்படின்ட்டு, அதுதான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்னு. அப்படிப்பட்ட புக் ரீடிங் ஹேபிட் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு பஃபெட்டோட வாழ்க்கை நமக்கு உணர்த்தது. வாரன் பஃபெட் இது வரைக்கும் படித்ததுலேயே அவரை ரொம்ப கவர்ந்த புக் 1000 ways to make $100 அப்படிங்கக்கூடிய புக்கு தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சின்ன வயசில் படிக்க ஆரம்பித்த புக்கும் இது தானாமா. அதே மாதிரி பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கு. இன்கேஸ் நீங்களும் புத்தகம் படிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, அல்லது புத்தகம் கேட்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வெறும் ₹14 ஆயிரக்கணக்கான புத்தகங்களுடைய சம்மரியை கேட்க முடியும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் சம்மரிஸ் அங்கே இருக்குது, டவுன்லோடு பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ₹14 ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். அதே மாதிரி பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அவருடைய இந்த பழக்கம் தான் பணக்காரங்களுக்கு மத்தியில் வாரன் பஃபெட்டை தனித்துவமாக காட்டுது. நம்ம இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரத்தன் டாட்டாவும் இவரை மாதிரியே ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய பணக்காரர் தான். இப்படி எளிமையாக வாழக்கூடிய பெரிய மனசுங்களை தான் நம்ம எல்லாரும் ரொம்ப காலத்துக்கு ஞாபகம் வச்சிருப்போம். பிகாஸ் இப்படியான வாழ்க்கையை வாழ்றவங்க தான் மற்றவங்களை விட நமக்கு தனித்துவமாக தெரிவாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த எண்ணம் தான் வாரன் பஃபெட்டை ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனசனாக காட்டுது. தன்னுடைய வருமானத்தில் 99% பணத்தை ட்ரஸ்ட்டுகளுக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காரு நம்ம பஃபெட். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே அவங்க குழந்தைகளுக்கு தேவையில்லை. அத்தனை பணத்தையும் அவங்க செலவழிக்க போகிறதும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் நிலச்சி நிற்கும் அப்படிங்கக்கூடிய வாரன் கிட்ட
மாற்ற முடியாத ஒரு கருத்து இருக்குது. வாரன் பஃபெட்டோட இத்தனை நல்ல விஷயங்களையும் பாராட்டி அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்காவின் தலைசிறந்த மனிதன் அப்படிங்கக்கூடிய விருதை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு வாரன் பஃபெட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஃபேமிலி சுச்சுவேஷனால் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு தான் ஆரம்பத்தில் வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு நம்ம பஃபெட். காலையில் வீடு வீட்டுக்கு போய் பேப்பர் போடக்கூடியதில் இருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் இருந்து அவருக்கு மாதம் $175 வருமானம் கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புக்ஸ் வாங்கி விற்கிறது, மளிகை கடையில் வேலை பார்க்கறது, அதே மாதிரி கொக்கோ கோலா வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இதில் இருந்து கிடைச்ச வருமானத்தில் இருந்து அவருடைய 13வது வயசில் $38 சிட்டி சர்வீஸ் கம்பெனியில் இருந்து தன்னுடைய முதல் ஷேர்ஸை வாங்கியிருக்காரு நம்ம வாரன் பஃபெட். அவருடைய வயசு அப்போ 13 தான். ஆனால் அவருடைய போதாத காலம் அந்த ஷேரோட வேல்யூ ரொம்ப நாளாக ஏறவே இல்லை. ஆனால் அதுக்காக எல்லாம் அவர் கவலைப்படவும் இல்லை. கொஞ்ச நாளில் அந்த நிலைமை மாறுச்சு. அந்த ஷேரோட மதிப்பு $38 இருந்து $40 ஏறிச்சு. அப்போ அந்த ஷேரை அவர் வித்துட்டாரு. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு வாரன் பஃபெட். ஏன்னா $40 அவர் வித்த ஷேரோட மதிப்பு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை அப்படின்றது ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம வாரன் பஃபெட். அதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்ச தப்பை அவர் திரும்பவும் செய்யவே இல்லை. அவர் வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தில் இருந்து அவருடைய 14வது வயசில் $1,200 ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. இதுதான் அவர் முதன்முறையாக வாங்கின சொத்து. அதுவும் இல்லாமல் அவர் 14 வயசுலேயே இன்கம் டேக்ஸ் கட்டவும் ஆரம்பிச்சிருக்கார். கைஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோட உத்திகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு நம்ம வாரன் பஃபெட். அதுக்கப்புறம் அவர் ஷேர் வாங்கினதும் பெர்ஷியர் ஹேத்வேங்கக்கூடிய கம்பெனியில் தான். முதல்ல அந்த நிறுவனத்தோட பங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பின்னாடி அந்த நிறுவனத்தையே மொத்தமாக வாங்கியிருக்காரு நம்ம ஆள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓவும் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு பஃபெட். இன்றைக்கும் அவர் அதே கம்பெனியோட சிஇஓவாக தான் இருக்கார். ஆரம்பத்தில் ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகளோட ஷேர்ஸை எல்லாம் வாங்கி அதில் லாபம் பார்த்தாரு பஃபெட். அதுக்கப்புறம் தான் பெரிய கம்பெனிகளோட ஷேர்களை வாங்க ஆரம்பித்தார். அவருடைய ஷேர்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டே வந்துச்சு, அவருடைய லாபமும் அதிகமாகிட்டே வந்துச்சு, அதே மாதிரி அவருடைய வெற்றியும் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கம்பெனியோட ஷேரை பஃபெட் வாங்கினார் அப்படின்னா அது நஷ்டத்தில் இருந்தாலும் லாபத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் அவருக்கு தடை போடுறதுக்கு யாருமே கிடையாது. நிறைய ஷேர் வாங்கி அவருடைய ஃபீல்டில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் கால் வச்ச இடத்துல எல்லாம் பண மழை தான் பொழிஞ்சுது. அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை எதுன்னா சின்ன வயசில் செஞ்ச வேலைகளில் மட்டும் தன்னோட வாழ்க்கை ஓடாது, இதை மீறி நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும், அதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கையில் எடுத்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் இதுதான் இன்னைக்கு அவர் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. எப்படியோ ஒரு வழியாக தன்னுடைய 30 ஒரு மில்லியனர் ஆகிட்டார் வாரன் பஃபெட். 35 வயசுக்குள்ள நான் பணக்காரர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிட்டாரு நம்ம வாரன் பஃபெட். வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை வெற்றிகரமாக சாதிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு நம்ம வாரன் பஃபெட். நம்மள நிறைய பேர் இந்த வயசில் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் பஃபெட் இந்த விஷயத்தில் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய வேண்டிய முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. நம்ம ஜெயிக்கிறதுக்கான சரியான வழி அதுதான். அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினார் பஃபெட். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 இன்வெஸ்டராக இருந்தாலும் இன்னமும் அதே வீட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறப்போ நம்ம வருமானம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு மாறி போயிட்டே இருப்போம் இல்லையா? சின்ன சின்ன விஷயத்தையும் ஆடம்பரமாக பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய மனுஷன் பழசை மறக்காமல் இன்னமும் அந்த பழைய வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் வருமானங்கள் கூடினாலும் எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டுகளுக்காக உதவி பண்ணிக்கிட்டு வெறும் $5,000 பணத்தை வச்சும் வெளி முதலீடு வருமானத்தை வச்சும் மட்டுமே அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராரு வாரன் பஃபெட். இவருடைய ஆரம்பம் ரொம்ப எளிமையானது தான். ஆனால் இன்னைக்கு பஃபெட் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 இன்வெஸ்டர். உலகத்தின் 6வது மிகப்பெரிய பணக்காரரும் இவர் தான். இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு $1,000,000,000,000. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பஃபெட் மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்கோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம் இதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்பவே முடிவு பண்ணணும். அதுக்காக நம்ம தினமும் உழைக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப பெருசாக ஜெயிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் லைஃபுக்காக ஃபியூச்சருக்காக எவ்வளோ மணியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எது இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பேசிக்காக நமக்கு, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பெருசாக தெரியறதில்ல. சேவிங்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ ஹவு டு இன்வெஸ்ட் மணி அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய சம்மரியை நீங்கள் தமிழில் கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தினுடைய சம்மரியை நான் குக்கு எஃப்எம்ல தான் கேட்டேன். குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ₹399 மதிப்புள்ள குக்கு எஃப்எம்னுடைய 1 சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் ₹199 கிடைக்கும். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ₹199 நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணலாம் இல்லையா?
நம்ம எல்லாருக்குமே பில்கேட்ஸ் யாருன்னு தெரியும், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர். அவர் தான் இன்னைக்கு உலகத்தோட 5வது மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, வாரன் பஃபெட்டும் பில்கேட்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க உடனே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. இவங்களுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமான முறையில் தான் நடந்திருக்கு. முதல் முறையாக பில்கேட்ஸும் வாரன் பஃபெட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அன்னைக்கு பஃபெட்டோட நிலைமையை பில்கேட்ஸ் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாரு. அவங்க சந்திக்கக்கூடிய நேரத்துக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஒதுக்கியிருக்காரு பில்கேட்ஸ். ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் மீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 10 நிமிஷம் 10 மணி நேரம் ஆச்சு. பஃபெட்டோட அருமை என்னன்னும் அவருடைய திறமை என்னன்ட்டு பில்கேட்ஸ் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகுதான் ரெண்டு பேரும் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இதுதான். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும். அதை சேவிங்ஸாக மட்டுமோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டுமோ அல்லது வீட்டில் மட்டுமோ வச்சிருக்கிறத விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேசிவ் இன்கம் ஸ்டைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெறும் 9 ரூபி மட்டும் என்ட்ரி டிக்கெட் எடுத்து என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணுறது யூடியூப்ல இருந்து அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பை.